அறியாத ஒரு பக்தியுள்ள ஒரு குடும்பத்திலே நான் பிறந்து வளர்க்கப்பட்டேன். நான் தேவத்தை அறியாத பக்தியுள்ள ஒரு குடும்பத்தில் ஜெயிச்சு வளர்ந்தேன். உண்மையான தேவன் யார் என்று அறியாமல் என்னுடைய 11 வயது வரைக்கும் நான் இப்படியாகத்தான் வளர்ந்து வந்தேன். என்னுடைய 3 வயதுல என்னுடைய 3 மாசத்துல நான் 3 மாத குழந்தையா இருக்கும் பொழுது என்னுடைய தாய் என்னுடைய குடும்பத்தை விட்டு பிரிந்து போயிட்டாங்க. ഞാൻ ജനിച്ച് 3 മാസം പ്രായമുള്ള സമയത്ത് എൻ്റെ അമ്മ എൻ്റെ കുടുംബത്തിൽ നിന്ന് മാറിപ്പോയി. ഞാൻ അവങ്ക മരിപ്പതിക്ക് சில மணி நேரம் முன்பு தான் எனக்கு ஒரு தாய் உண்டு என்பதை அறிந்து நான் அவரை சென்று பார்க்க நேர்ந்தது. ഞാൻ മരിക്കുന്നതിന് മുമ്പ് തന്നെയാണ് ഇങ്ങനെ ഒരു അമ്മയുണ്ട് എന്ന് അറിഞ്ഞ് ഞാൻ അവരെ പോയി നോക്കിയത്. ഞാൻ എൻ്റെ ഇളം വയതിലെ വാലിബ വയതിലും കൂടെ മുളിച്ചു വന്നതുക്ക് അപ്പുറവും எனக்கு ஒரு தாய் இப்படி உண்டு என்பதை நான் அறியாமலே வளர்ந்து வந்தேன். 3 மாதத்தில் என்னுடைய தாயை விட்டு பிரிய நேரிட்டது. 3 மாசத்தில் அம்மையில் இருந்து நான் வளர்ந்து வரும் பொழுது எனக்கு 1 வயது ஆனது, 1.5 வயது ஆனது, 2 வயது ஆனது. நான் மற்ற பிள்ளைகளை போல பேச முடியாமல் நான் ஒரு வாய் பேச முடியாத ஒரு ஊமையனாக நான் காணப்பட்டேன். 1 வயசாய், 1.5 வயசாய், 3 வயசாய் மற்ற குஞ்சுகளை போல சம்சாரிக்க கிடையாத ஒரு ஊமையாய் நான் மாறியிருந்தேன். என்னை கொண்டு போய் எங்க ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் செக்அப் பண்ணாங்க, அதுக்கு வேண்டியதான சிகிச்சை எல்லாம் செய்தாங்க. சுந்தரம், நான் வளர்ந்து வர வர நான் வாய் பேசாமலேயே நான் இப்படியே இருந்தேன். ஞான வளர்ந்து வரும் எனக்கு வேண்டிய எல்லாம் சிகிச்சையும் செய்து எல்லா வரையும் நோக்கி எங்களை ஞான் சம்சாரிக்க கிடையாதவராய் காணப்பட்டு. ஆனாலும் எனக்கு வாய் பேச முடியாது, மற்றவர்கள் பேசுவதை நான் நன்றாக விலகிக் கொள்வேன். படிச்சு கொண்டு வந்து இருக்கும் எங்கிலும் எங்கே சம்சாரிக்க கிடையாது, மற்றவர்கள் சம்சாரிக்கிறது எனக்கு மனசாகும். நான் நல்லா எழுதுவேன், மற்றவர்களிடத்தில் பேச முடியவில்லை என்று சொன்னால் நான் எழுதி காட்டுவேன், அவர்கள் அதை விலகிக் கொள்வேன். ஞான நல்லதுபோல எழுத மற்றவர்களிடத்தில் சம்சாரிக்க கிடைக்கலும் நான் எழுதி காணிச்சு அவரே மனசாகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னோடு கூட பிறந்த என்னுடைய மூத்த ஒரு சகோதரன் உண்டாயிரு. என்னோடு கூட எனக்கு ஒரு மூத்த ஜேஷ்டன் உண்டாயிரு. மகிமை உண்டாகும். தேவத்திலே மோதம் அருமையானவரே, நான் நாட்கள் போனது, வருடங்கள் போனது, என்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு முன்னேற்றம் இல்லை. என்னுடைய குடும்பத்தாருக்கு இதெல்லாம் ஒரு மிகவும் ஒரு துக்ககரமான ஒரு காரியமாய் காணப்படும். திவசங்கள் கலந்து போய், கஷ்டங்கள் கலந்து போய், எந்த ஜீவத்தில் யாரு வித்தியாசம் இல்லை. எந்த குடும்பத்தில் உள்ளவருக்கு இது வளரையும் துக்ககரமாக ஒரு காரியமாகும். நான் என்னுடைய குடும்பத்தில் யாருக்குமே இப்படி ஒரு 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 காரியம் இல்லை. நான் மட்டும் வாய்ப்பேசாம இப்படி ஏதோ ஒரு ஒரு குறைவோடு கூட இருப்பதனால எண்ணிமித்தமாக என் குடும்பத்தார் எல்லாருக்கும் ஒரு ஒரு வேதனையான ஒரு காரியமாய் மாறினது. எனக்கு ஒரு ஜேஷ்ட சகோதரன் 1.5 வயசு வித்தியாசமே உள்ளு. எங்களை நோக்குனதில் ஆளும் இல்லைன்னு பறஞ்சு நான் 2வது விவாகம் கழிச்சு. என்னுடைய என்னுடைய பாட்டி, அப்பாவுடைய அம்மா, அவங்க தான் எங்களை சின்ன வயசுலேருந்து வளர்த்தாங்க. என்னுடைய விவரம் தெரிந்த வரைக்கும் நான் அவங்கள தான் அம்மான்னு சொல்லி கூப்பிட்டு கொண்டிருந்தேன். எங்களை அவள் அம்மச்சி அம்மச்சி அம்மையாவும் எங்களை நோக்கி கொண்டிருந்தது, நல்லா நோக்கி கொண்டிருந்தது. எனக்கு விவரம் அறிந்த வரையும் அவரான எங்களை நோக்கி கொண்டிருந்தது. ஆனால் எனக்கு விவரம் தெரிந்த உடனே அவங்க புரிஞ்சுட்டாங்க, இனிமேல் இப்படி இருக்க முடியாதுன்னு சொல்லி என்னுடைய தகப்பனாருக்கு, என்னுடைய தாத்தா அப்பாவுடைய அப்பா ஒரு பெண்ணை பார்த்து ஒரு விவாகம் செய்து வைத்தார். நீங்கள் விவரம் அறிஞ்சதுக்கு சேஷம் என்னுடைய அப்பனுடைய அம்மன் வையப்பச்சன் இனி ஒரு விவாகம் கழிக்கணும் என்று பறந்து நீங்கள் வேற ஒரு விவாகம் கழிச்சு வச்சு. என்னுடைய தகப்பனுடைய 2வது மேரேஜுக்கு நாங்கள் தான் கொண்டு போய் என்னுடைய சொந்தக்காரர்களுக்கெல்லாம் நானும் என்னுடைய அண்ணன் தான் கொண்டு எல்லாருக்கும் உபதேசம் கொடுக்குறோம். என் பிதாவினை 2வது விவாகத்தினை ஞானம் என்ற ஜேஷ்ட சகோதரனுமான எல்லாருக்கும் கொண்டாங்கி உபதேசம் கொடுக்குறோம். தேவதேவ ஸ்தோத்திரம். என்னுடைய அம்மாவுக்கு பிறந்தவங்க நானும் என்னுடைய அண்ணனும். என் அம்மைக்கு ஜெயிச்சது ஞானம் என்ற ஜேஷ்ட சகோதரன். 2வது கட்டி கொண்டு வந்த என்னுடைய அவளுக்கு 2 பசங்க.
എന്റെ അമ്മ എന്റെ അപ്പൻ രണ്ടാമത് ലോകം കഴിച്ചാൽ എന്റെ ചെറിയ അമ്മയ്ക്ക് രണ്ട് മക്കൾ അങ്ങനെ ഞങ്ങൾ നാല് പേർ என்னுடைய ஜீவித்து குறித்து
என்னுடைய நிலவரத்தை குறித்து எனக்கு ஒரு துக்கம், என் ஜீவிதம் இங்கேயான உள்ளதே இல்லை என்று பரஞ்சி என் ஜீவிதத்தை குறிச்சுள்ள ஒரு துக்கம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக, தேவத்தின் மகத்தம் உண்டாகட்டும். இப்படியே நாட்கள் முன்னேறி போய் கொண்டிருந்தது, இங்கே தோஷங்கள் கடந்து போய் கொண்டே இருக்கு. குடும்பத்தில் உள்ள கஷ்டமும் மாறல, அதுவும் அப்படி இருக்குது. குடும்பத்தில் உள்ள கஷ்டங்களும் மாறியில்லை, அதுவும் அங்கே தனி உண்டு. என்ன ஒரு விஷயம் சொன்னா, அந்த ஜோஷிக்காரன் வந்தாலையா, அந்த ஜோஷிக்காரன் வந்து சொல்லிட்டான், இந்த குழந்தை பிறந்த நேரம் சரியில்லாதபடினால வெளியே போனாலோ யாராவது கணவனை இழந்தவங்க யாராவது வெளியே வந்தாலும் நம்முடைய குடும்பத்துல வந்ததான எல்லா நஷ்டங்களுக்கும், நம்முடைய குடும்பத்துல இப்படி ஏற்பட்ட எல்லா இழப்புகளுக்கும் ஒரு ஆள் இதற்கு காரணமாகும். நம்முடைய குடும்பத்திலும் சம்பவிச்சிருக்கிற எல்லா காரியங்களுக்கும், எல்லா நஷ்டங்களுக்கும் எல்லாம் ஒராளாகவும் இதற்கு காரணம். நீங்க என்ன தீர்மானம் எடுத்துக்கொள்ளும், நீங்க அப்படி செய்ய வேண்டியது சொன்னால் நான் உயிரோடு இருக்க மாட்டேன், நான் ஏதாவது செய்து கொடுப்பேன். என்னுடைய குடும்பத்தினுடைய சொந்த காரியங்கள் நடந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் எங்க அப்பா அந்த டாக்டரோடு கூட எல்லாம் பகிர்ந்து கொண்டார்.
എന്റെ ഭവനത്തിൽ നടക്കുന്ന എല്ലാ കാര്യങ്ങളെയും എല്ലാം ആ ഡോക്ടറോടും കൂടെ എല്ലാം പങ്കിടും പറഞ്ഞു പറഞ്ഞു ഇപ്പൊ ഒരു ഒന്നര മണിനേരം രണ്ടു മണിനേരം എല്ലാവരും കാര്യത്തിൽ ഷെയർ പണിതപ്പുറം என்ன பண்ணோம் சரி நம்ம வீட்டுக்கு போலாம்
ஏதாவது ஒரு மாற்றம் உண்டாகும் பார்க்கலாம்னு சொல்லி என்னுடைய அப்பா என்னை கூட்டிக் கொண்டு வீட்டுக்கு வராங்க. ஞான சேஷம் பவனத்திலேயே வந்து நமக்கு போகாமல் எந்தெங்கிலும் வித்தியாசம் உண்டாகும் அவர் பவனத்திலேயே என்னுடைய வீடு கிராமத்தில் இருக்குது. ஒரு வண்டி தடை மட்டும்தான் முக்கால் கிலோமீட்டர் போடுது வண்டி தடத்துல என்ன யாரோ ஒரு உந்துதல் செய்யறாங்க. நீ சம்சாரிக்க வாய்ந்தவங்க சம்சாரிக்க என்ன பண்ணி என்னை யாரும் உணர்த்தி கொண்டே இருக்கும். எனக்குள்ள ஒரு கொஞ்ச நேரம் ஒரு போராட்டம் உண்டாது. என்னில் வளரதிகம் போராட்டம் உண்டாகும். பேசுறதுக்காக நான் ட்ரை பண்றேன், ஆனா என்னால பேச முடியல. நான் ட்ரை பண்ணிட்டே இருக்கேன். ஒரு குறைச்ச சமயத்தை நான் நோக்கியால் என்ன காண கழிவு எங்க போறான் எங்க வரான்னு வாட்ச் பண்றாங்க.
நான் எப்படியான போது எவ்வளவு வருது என்ன கண்டுபிடிச்சு கண்டுபிடிச்சு என்ன வீட்டில் கொண்டு நோக்கா சொல்லு பாருங்க மஞ்சத்தூள் போட்டு அதெல்லாம் கலந்து இவன் நம்முடைய நம்முடைய குலத்தை விட்டு நம்முடைய குடும்பத்தை விட்டு போயிட்டான் நம்முடைய 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 ஜாதியை விட்டு போயிட்டான்னு சொல்லி சோதரைய மேற்கொண்டு மஞ்சத்தண்ணியை குழந்தை ஊத்துனாங்க. மஞ்சள் கலக்கி வெள்ளம் ஈ வீடு மாதிரி முன்பில் கொண்டு வந்து வச்சு நம்முடைய ஜாதியில இருந்து நம்ம குலத்தில இருந்து எல்லாம் மாறி போய் என்று பறஞ்சு ஆ மஞ்சள் கலக்கி வெள்ளம் என் தலையில் குளத்தில் குழந்தை ஒழிச்சு அதுல இருந்து பயங்கர உத்தரவாக்கி அதிலிருந்து வளரதி உபதேவம் உண்டாய். சோதரையுடைய என்னுடைய சின்னம்மாவுடைய சித்திக்கு வந்து இந்த குழந்தைய பிறக்கிறதுக்கு நல்லா இருந்தாங்க. குழந்தைக்கு பிறந்த உடனே சொந்த அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா, என்னுடைய சொத்து என்னுடைய சொத்து மேல ஆசைப்பட்டு எங்களை ஒரு ஒரு விதமா வஞ்சகமா நடத்த தொடங்கணும். എന്റെ രണ്ടാനമ്മയ്ക്ക് കുഞ്ഞുകൾ ഉണ്ടാകുന്ന വരെയും നല്ലതുപോലെ നോക്കി എങ്കിലും കുഞ്ഞുങ്ങൾ ഉണ്ടായതിനു ശേഷം ഈ സ്വത്ത് കിട്ടുന്നതിന് വേണ്ടി വളരെ വളരെയധികം കഷ്ടപ്പെട്ടു. അപ്പനാണ് ഏറ്റവും മൂത്തത്, അതുകൊണ്ട് എല്ലാ നിയന്ത്രണവും എന്റെ അപ്പന്റെ അടുത്തേക്ക് വന്നു. എന്റെ അപ്പ അങ്ങനെ കുടിക്കുന്നു മദ്യപിടിക്കുന്നത് மற்றபடி முன்னால முதல் ஆளாக ஒரு தாய் தகப்பனுடைய அன்பை பார்க்கும் தெரியாம எடுத்து ஒரு அதிகாரம் ரெண்டு அதிகாரம் வாசிச்சு மறுபடியும் அதிகாரம் மறைச்சு வச்சுட்டு வந்துடுறாங்க.
ஓடி போய் இந்த ஊழியக்காரன் காலை போய் கட்டி பிடிச்சிட்டேன்.
പ്രവേശിക്കലാ കഴിഞ്ഞ് എല്ലാവരും കിടക്കാൻ പോകുന്ന സമയമാകുന്നു. ഒരു മാഴ്ച മാറ്റി വന്ന് ഗേറ്റ് തുറന്നു. ആ ഗേറ്റ് തുറന്ന തന്നെ തന്നെ ആ ശുശ്രൂഷകന്റെ കാര്യം പോയി കെട്ടിപ്പിടിച്ചു. എന്താണ് സംഭവിച്ചത്? அவர் எந்த பாஷை எந்த தேசத்திலும் எந்த பாஷை எல்லாம் அவருக்கு தெரியும்.
நீ தைரியமா போ, கர்த்தரோடு கூட இருப்பார் என்று தேவமணி அனுப்பினார். சந்தோஷத்தோடு இந்த ஊழியத்தை எல்லாம் நாம் செய்து நிறைவேற்றி முடிக்க தேவன் நம் எல்லாரும் இலக்கு செய்யப்படுகிறோம்.